பிக் பாஸ்ல வந்த நடிகை ரேஷ்மா பசுபதி. இவங்களுடைய பேரு ரேஷ்மா பசுபுலேட்டியா. இவங்க அப்பாவுடைய பேர் என்ன தெரியுமா? பிரசாத் பசுபுலேட்டி. அதனாலதான் இவங்களை எல்லாரும் ரேஷ்மா பசுபுலேட்டி அப்படின்றத தெரியாம ரேஷ்மா பசுபதி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு தொலைக்காட்சி நடிகை, அதுக்கப்புறமா சில திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பிரபல தயாரிப்பாளர். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் திரைப்படத்தை அவங்க அப்பா தான் தயாரிச்சாங்க. அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க, புஷ்பா அப்படின்ற கேரக்டர்ல. சூரிய புஷ்பா புருஷன் அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்துல எல்லாருமே கலாய்ப்பாங்க. இவங்க நடிகர் பாபி சிம்ஹாவினுடைய உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தமிழ் மலையாளம் இந்த திரைப்படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்லயும் நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி நடிச்சிருக்கிறாங்க. 2013 சன் சிங்கர்ல இவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா உடைய சீரியலான வாணி ராணி, 10 மணி கதைகள்ல ரதி கேரக்டர், மரகத வீணை, உயிர்மெய், என்னினிய தோழியே, சுந்தரகாண்டம், ஆண்டாள் அழகர், வம்சம், இந்த மாதிரியான சீரியல்ஸ்ல எல்லாம் சில கதாபாத்திரங்கள்ல இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவியில 2019 பிக் பாஸ் சீசன் 3 வந்துச்சு இல்லையா, அதுலயும் ஒரு முக்கியமான போட்டியாளரா இவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய கவர்ச்சியான போட்டோஸை அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் திரைப்படத்தின் மூலமா தான் இவங்களுடைய கேரக்டர் ரொம்ப பிரபலமாச்சு. சோ அதுக்கப்புறமா கூட சில படங்கள்ல கமிட் ஆனாங்க. மலையாளம் கம் தமிழ்ல வெளியான கேர்ள்ஸ் திரைப்படத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா திரைக்கு வராத கதை, கோட்டு, மணல் கயிறு பார்ட் 2, இந்த திரைப்படங்கள்லயும் கூட இவங்க நடிச்சிருக்கிறாங்க. கோட்டு திரைப்படத்துல பாபி சிம்ஹா முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இந்த வாய்ப்பு அவர் மூலமா கூட இவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நடிச்சா ஹீரோயினா மட்டுமா தான் நடிப்பேன் அப்படின்னு பிக் பாஸ்ல வந்த சில நடிகைகள் இருந்தாலும் கூட இவங்க நான் சீரியல்லையும் நடிப்பேன் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல இவங்க கமிட் ஆயிருக்கக்கூடிய சீரியல் தான் பாக்யலட்சுமி. அதுல ஏற்கனவே ஜெனிஃபர் நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க விலகினதுக்கு அப்புறமா நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி கோபி அஃபேர் வச்சுக்கிற மாதிரியான கேரக்டரான ராதிகா கேரக்டர் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே இவங்க நிறைய கிளாமர் போட்டோ ஷூட்லாம் நடத்துவாங்க. சோ சாரிலியே இவ்ளோ கிளாமர் காட்டுறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு அப்பப்போ எதிராவும் சில கமெண்ட்ஸ் வரும். சோ ஏற்கனவே நெகட்டிவ் இமேஜ்ல இருக்கக்கூடிய ரேஷ்மா பசுபுலேட்டி இப்போ இந்த சீரியல்லையும் நெகட்டிவ் கேரக்டர்ல கமிட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெனிஃபர் இந்த கேரக்டர்ல ரொம்ப பாங்கான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சோ இதுக்கு மேல தன்னுடைய கேரக்டர் நெகட்டிவா போகுதுன்னு சமீபத்துல ஜெனிஃபர் இந்த கேரக்டர் குவிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு நடிகை ரேஷ்மா கமிட் ஆயிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இன்னும் நெகட்டிவா தான் காட்ட போறாங்க போல அப்படின்னு ரசிகர்களுக்கு ரேஷ்மாவுடைய அந்த முகத்தை பார்த்த உடனே ஒரு சின்ன பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. சோ சீரியல்ல இன்னும் கிளாமரா அவங்க வருவாங்களா, அடுத்தடுத்து இன்ஸ்டாகிராம்ல இவங்க போடக்கூடிய ரீல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ரசிகர்கள் ஆர்வமா தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, இவங்க மீ டூ இயக்கத்தினுடைய ஆதரவாளராகவும் இருக்காங்களாம். சரி, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா. மறக்காம அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.